வணக்கம். சோனி டிவி இதில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் விட்டு விட்டு எரியுது. ஆறு நேரம் எல்இடி பிளிங் பண்ணுது. டிவியை கலாட்டிகிட்டே என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிவி ஃபுல்லாகவே கலாட்டியாச்சு. பைக் லைட் பிரச்சனை தான் ஆறுதரம் பிளிங்கிங் காட்டுறது. பைக் லைட் டெஸ்டரை வச்சு பைக் லைட் நல்லா வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பைக் லைட் டெஸ்டர். இதில் பார்த்தீங்கன்னாண்டா வெள்ளை வயர் ப்ளஸ் மற்ற மூன்று வயரும் மைனஸ். நாங்கள் வெள்ளை வயருக்கு ப்ளஸை வச்சுக்கொண்டு மற்ற வயர்களுக்கு மைனஸை செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 23.1 அதே போல் அடுத்தது 23.3 காட்டுது. அதேபோல் 23 அதேபோல் மூன்றாவது பாரம் அதேபோல் மற்றதும் 23.8 காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னாண்டா மூன்று பார் உள்ளுக்குள்ளே இருக்குது. மூன்று பாரம் எங்களுக்கு சரியான ரீடிங் தான் காட்டுது. இந்த 3V எல்இடி தான் உள்ளுக்குள்ளே இருக்குது. மூன்று பாரிலையும் எங்களுக்கு ரீடிங் காட்டுது. மூன்று வாரம் வேலை செய்யுது. நாங்கள் பைக் லைட்டை கலாட்டி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பைக் லைட்டில் பழுதாண்டா பைக் லைட்டை மாற்றலாம். ஆனால் இது எங்களுக்கு பைக் லைட் பழுதில்லை. பைக் லைட் நல்லா இருக்குது. எங்களுக்கு இதுதான் பைக் லைட்டுடைய டிரைவர் ஐசி. இதில் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து வர 19V இந்த மோஸ்பெட் வழியாக சுவிச்சிங்காகி வந்து 26V வரும் அவுட்புட்டாக வந்து இந்த வெள்ளை வயருக்கு இப்போ மூன்று வாரம் இருக்குது. மூன்று வாரம் தொடர் அணைச்சிருக்கும். ப்ளஸ் வோல்ட் மைனஸ் வோல்ட் தனித்தனியாக எடுபட்டிருக்கும். மைனஸ் வோல்ட் ஐசியில் இருந்து தனித்தனி லைனாக ஒவ்வொரு வாரக்கும் போகும். இந்த ஐசியில் தானே இருந்து போகிற ஓல்டத்தில் ஏதாவது மாறுதல் ஏற்பட்டால் உடனடியாக என்ன செய்ய மாட்டா விளிங்கையும் காட்டும். எங்களுக்கும் அதுதான் பிரச்சனை. அவுட்புட்டில் போயேக்குள்ள சில நேரங்களில் ஏதாவது ஒரு ஓல்டேஜில் ஆம்பியரில் ஏதாவது வித்தியாசம் வேண்டா உடனடியாக என்ன செய்ய மாட்டா ஆறுதரம் விளிங்கையும் காட்டும். இதுக்கு நாங்கள் இலகுவான வழி இந்த ஐசியில் இருந்து வர 35 பின், அதாவது இதில் ஒரு மார்க் ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்களாண்டா இந்த மார்க் மாய் இந்த இதில் இருந்து 1 வரைக்கும் இதில் இருந்து தொடங்கும். இதில் 1 இதில் 20 வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 இருபதுலேருந்து இஞ்சால 21 வரைக்கும் வரும். 21 இருந்து
இங்கால 40 வரைக்கும் வரும். எங்களுக்கு 35வது பின் தான் எங்களுக்கு இந்த பைக்லைட்டுக்கு வர ஆறுதர் அம்பளிங்கிங்குக்கு இந்த 35வது பின்னில் தான் நாங்கள் ரைசன் சவுண்டு போட்டு கிரவுண்ட் பண்ண போகிறோம். இதுதான் 35வது பின். இந்த 35வது பின்னுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 2.2K ரைசன்ஸ் இருக்குது. இந்த ரைசன்ஸை போட்டு கிரவுண்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பக்கம் ஒட்டியாச்சு. ஐசில இருந்து வார 35வது பின்னுக்கு இருபது கண்டா 35வது பின்னுக்கும் கிரவுண்டுக்கும் ஒட்டியாச்சு. டிவிட பவரா கொழுவிட்டு டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பைக் லைட் எரியுது, டிவி ஒன் ஆகிட்டுது, ஸ்க்ரீனாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிவி சரியாயிட்டுது. எங்களுக்கு ஆறு தரம் பிளிங்கிங் பண்ணுறது சரியாயிடுது. ஆர்எஃப் சிக்னலையும் கொழுவி நன்றி. வணக்கம்.